அலுமினியம் 27 அணுக்கரையினுடைய ஆரம் வந்து 6AL அப்படின்னு வச்சுக்கிறோம். டெலூரியம் 125 அதோடைய அணுக்கரையினுடைய ஆரம் என்ன அப்படின்ற மாதிரி இதை விட ஒரு ரெண்டு தடவை என்ன சார் நீட்டில் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அணுக்கருவின் ஆரம் ஆர் சிக்வல்ட்டு ஆர் நாட் ஏ பவர் 1/3, இது நம்மளுக்கு 1 மார்க் ப்ராப்ளத்தோட வந்திருக்கும், நம்மளுக்கு தெரியும், நல்லா தெரியும். இப்போ ரெண்டுக்கும் கேட்டிருக்கிறதுனால ஆர் அலுமினியம் பை ஆர் டெலூரியம், அதுக்குனாலே ஏ அலுமினியம் அது ஹோல் தனியாக எழுதலாம், ஹோல் பவர் 1/3, ஏ ஹோல் பவர் 1/3 எழுதலாம். அதை மொத்தமாக சேர்த்து ஏ அலுமினியம் பை ஏ டெலூரியம் ஹோல் பவர் 1/3 எழுதிக்கலாம். அலுமினியத்துடைய நிறை எண் வந்து 27, டெலூரியத்துடைய நிறை எண் வந்து 125. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்டாக்கும், டெலூரியத்துடைய ஆரம் ரேடியஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஆர்ஏஎல் பை ஆர்டிஇ சீக்குவல் டு இந்த ஏக்கு பதில 27, இந்த ஏக்கு பதில 125. இது வந்து நான் அது 1/3னா கியூப் ரூட், என்னது இந்த ரூட் ஆஃப் 27 இங்கே நினைஞ்சிருக்கோம் 3 வரும். கியூப் ரூட் அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த நம்பரை 3 அடவு எழுதுகிறோம் அது என்னது, இப்போ 3 × 3 × 3 3 × 9 = 93 27, அப்போ என்னது 3, இதுதான் கியூப் ரூட். அதே மாதிரி இதை வந்து 125 என்ன செய்யலாம், கியூப் ரூட் எடுத்தால் 5 × 5 × 5 அப்போ என்னது 5, இதே கியூப் ரூட் எடுக்கணும்னு அர்த்தம். இப்போ 27 எடுத்தால் என்ன வந்துடுது, 3 ஆயிடுது, 125 எடுத்தால் 5 வந்துடுது. அப்போ ஆர் அலுமினியம் பை ஆர் டெலூரியம் சீக்குவல் டு 3/5. இதுவே தலையில் போட்டால் ஆர் டெலூரியம் பை ஆர் அலுமினியம் சீக்குவல் டு 5/3. நம்ம இதைத்தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை அந்த பக்கம் தள்ளி விட்டுருவோம். அப்போ என்ன வந்துடும், ஆர் டெலூரியம் சீக்குவல் டு 5/3 ஆர் அலுமினியம். இப்போ இதோடைய ஆன்சர் இது மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும், ஓகே 5/3 ஆர் அலுமினியம். அப்போ டி இது என்னது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் வந்து கதிரிக்க ஐசோடோப் எக்ஸினுடைய அரை ஆயுள் காலம் 20 ஆண்டுகள். இந்த எக்ஸ் வந்து சிதைவடைந்து அது என்னவாக மாறி இருக்குதுனாக்கா, அடுத்த ஒரு எலமெண்ட் ஒய்யாக மாறி அது வந்து அதுக்கடுத்து சிதைவடையாமல் நிலைப்புத்தன்மையை அடைஞ்சிருது. எக்ஸ் சிதைவிடையே ஆனால் ஒய்யா மாறின பிறகு சிதைவிடையாது. அப்போ ஒரு பாறையில் எக்ஸ் ஒய் இரண்டுடைய தனிமங்கள் எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது 1:7 அந்த விதத்தில் இருக்குது அப்படின்னா அந்த பாதையுடைய வயது என்ன, அதே மாதிரி ஒரு ரெண்டு தடவை என்ன செய்வாங்க நீட்டில் கேட்டிருக்காங்க. அதனால் இது மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் இருந்தாலும் என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிடணும். இப்போ தனிமம் எக்ஸு ஒய்ன்னு இருக்குது. ஸ்டார்டிங்கில் தொடக்கத்தில் அணுக்களின் எண்ணிக்கை, எக்ஸில் தான் தொடக்கத்தில் அணுக்களுடைய எண்ணிக்கை இருக்கும், அது வந்து என்ஆட். ஆனால் ஒய்யில் வந்து அணு தனி என் எக்ஸு சிதைவடைஞ்சதே ஒய் கிடைக்கும், இது சிதைவடையவே இல்லைண்டா அப்போ இங்கே எதுவுமே இருக்காது. இப்போ ஸ்டார்டிங்கில் எது வந்து என்ஆட் அப்படின்னா இது அப்போ என்னவாத்தே இருக்கும், 0வாத்தான் இருக்கும். இப்போ என்ஆட் வந்து 100னு வச்சுக்கோம், 100 இருக்கும்போது அது என்னவாத்தே இருக்கும், 0வாத்தான் இருக்கும். டீ காலத்துக்கு பிறகு கொஞ்சம் நேரம் ஆன பிறகு சிதைவிட ஆரம்பிச்சு ஒரு வருஷமோ இல்லை 10 நாளோ எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு டீ காலத்துக்கு பிறகு இதோடய எண்ணிக்கை என்ன அப்படின்னா அது வந்து என்ன எக்ஸாம்புக்கு அது ஒரு 80 இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ எக்ஸில் எவ்வளோ இருக்கும், ஒய்யில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கும் என்ஆட் மைனஸ் என்னு, என்ஆட் மைனஸ் என்னடா எவ்வளவு, அப்போ 100 - 80 20. அப்போ இங்கே 100 80 இருக்குது, இங்கே 0 20 இருக்குது, இப்படித்தான் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இங்கே 80 இருக்கும், இங்கே எவ்வளோ இருக்கும், 20 இருக்கும். இதுவே ரேஷியோவில் போட்டு பார்த்தா எக்ஸ் பை ஒய் சீக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, எக்ஸில் வந்து என் இருக்குது, ஒய்யில் வந்து n0 - n அப்படின்ட்டுருக்கு. இது 1:7 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ இதை வந்து குறுகை காசு பெருக்கல் பண்ணுறோம். இப்போ 7n சீக்குவல் டு n0 - n. இந்த மைனஸ் என் இந்த பக்கம் வந்து என்ன ஆயிரும், ப்ளஸ் என் ஆயிரும். அப்போ 7n ப்ளஸ் n சீக்குவல் டு n0. இப்போ இது என்னவாயிரும், 8n
ஈக்குவல்டு என் நாட். இதை வந்து என்ன செய்யலாம், இந்த என் பை என் நாட் அப்படின்னா இது இங்கிட்டு கொண்டு வரோம், இது இங்கிட்டு கொண்டு வரோம். அப்போ என் பை என் நாட் ஈக்குவல்டு ஒன் பை எட்டு. இதை வந்து இந்த ஒன் பை டூ ஹோல் பவர் என் அந்த மாடலில் நம்ம எழுதணும். அப்போ இது என்ன செய்யலாம், ஒன் பை டூ ஹோல் பவர் எட்டை வந்து எத்தனை டைம்ஸ் ரெண்டால் பிறகுனா வரும், இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு, இப்போ மூணு டைம் வந்து பிறகுனா வரும். இப்போ ஒன் பை டூ ஹோல் பவர் த்ரீ. அப்போ நமக்கு என்ன தெரியுமில்ல, என்னது என் பை என் ஆர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஹோல் பவர் என். இந்த என்னதே அரையாள் கையும் கூட எண்ணிக்கை. அப்போ இங்கே என்ன வந்திருக்கு, மூணு வந்திருக்கு. அப்போ எத்தனை அரையாள் காயிலும், மூணு அரையாள் காயிலும் காலம் முடிஞ்சிருக்கு. இப்போ என் சீக்குவல் டு மூணு. இப்போ டைம் பார்க்கணும், டைம் டி சீக்குவல் டு என் என் டு டி ஹாப். இல்லை என்ன, டி ஹாப்ன்றது அரையாள் காலம், என்ன்றது எத்தனை அரையாள் காயலும், மூணு அரையாள் காயலும். அப்புறம் என்னது, டீ காப் வந்து எவ்வளவு, இருபது ஆண்டுகள். அப்போ இருபது இரண்டு ஆறு, அப்போ என்னது அறுபது. அப்போ என்ன இருக்கும், அறுபது ஆண்டுகள் ஆகிருக்கும். அப்போ ஆப்ஷன் வந்து டி. ஒரு அணுக்கரு துகளுக்கான பிணைப்பு ஆற்றலுக்கும் நிறையினுக்கும் உடைய வளைகோடு எவ்வாறு அமையும், அந்த கிராப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன செய்யிருப்போம், படிச்சிருப்போம். அது நிறையின் அதிகரிக்கும், அது நிறையின் அதிகரிக்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமா, கிராப்பு நிறையின் அதிகரிக்க அதிகரிக்க குறைஞ்சிக்கிட்டே வரும்ன்றாங்க. முதல்ல குறைஞ்சி அப்புறம் அதிகரிக்கும்ன்றாங்க. அப்புறம் என்ன செய்யுமா, நிறையனுக்கு ஏற்ப அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்படின்றாங்க. முதல்ல அதிகரித்து பிறகு குறையும் அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னா, அது நிறையனு அதிகரிக்க அதிகரிக்க கூடிக்கிட்டே போகிறதுனா இப்படி கூடிக்கிட்டே போகிறது, குறைஞ்சிட்டே வர்றதுனா இப்படி குறைஞ்சிட்டே வர்றது. முதல்ல குறைஞ்சி அப்புறம் முதல்ல குறைஞ்சி பிறகு அதிகரிக்கிறதுனா இப்படி குறைஞ்சிட்டே வந்து இப்படி அதிகரிக்கிறது. முதல்ல அதிகரிச்சுட்டு அப்புறம் குறையிறதுன்னா இப்படி வர்றது. ஆனால் இந்த படம் இப்போ இருக்குது, முதல்ல அதிகரிக்குது அப்புறமே இருக்கு நசிக்கிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா, முதலில் அதிகரித்து பிறகு குறையும், இது சரியான விடை. ஆல்பா பீட்டா காமா கதிர்களின் ஊடுருவின் திறனுக்கு ஏற்ப ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊடுருவு திறன் அப்படின்னால கதிர் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே வந்து ஊடுருவி போகும், அப்போ வந்து எதுக்கு அதிகம் எதுக்கு கம்மி அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தா இவற்றின் ஊடுருவு திறன் ஆல்பா கதிர்களை விட அதிகம், பீட்டா வந்து ஆல்பாவை விட ஊடுருவு திறன் வந்து பீட்டாவுக்கு அதிகம், பீட்டா கதிரை விட மிக அதிகமான ஊடுருவின் திறன் கொண்டது என்னண்டாக்கும், அது வந்து என்னது காமாதே அதிகமாக கொண்டது. அப்போ அதிக ஊடுருவு திறன் எது கொண்டது, காமா, அதோட கொஞ்சம் கம்மி இது பீட்டா, அதோட கொஞ்சம் கம்மி இது ஆல்பா. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏறு வரிசையில் எழுதுக, ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெருசாக போகணும். அப்போ சின்ன இதில் எது ஆல்பா பீட்டா காமா, இது எங்கே இருக்குது ஆல்பா பீட்டா காமா, இது இதே இறங்கு வரிசையில் எழுதுறது மாற்றியும் கேட்கலாம். ஊடுருவு திறன் பிறகு என்ன செய்யலாம், அயனியாக்கு திறனை ஏறு வரிசையில் எழுதுக இறங்கு வரிசையில் எழுதுக அப்படியும் என்ன செய்யலாம் கேட்கலாம். அதனால் கொஞ்சம் கரெக்டாக அனலைஸ் பண்ணி என்ன செய்யணும், நம்ம வந்து பார்த்து படிச்சுக்கிறணும்.